ஹாய் வணக்க மக்களே, வாங்க கதைக்கு போகலாம். அதாவது இந்த கதையோட பேர் என்னென்னா பிப்ரவரி 14. ஸோ என்னென்னா, நீங்கள் முத முதல்ல ஒரு காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுக்காக ஒரு காலேஜில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் காலேஜுக்கு போகிறீங்க. அங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேமின் தான் உட்காந்துருக்காரு. யா, அவருமே ஃபஸ்ட் இயர் தான். ஸோ நீங்கள் தான் இந்த கதையோட ஹீரோயின் அண்ட் ஹீரோ தான் நம்ம ஜேமின். அதாவது நீங்கள் போன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே அங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பதட்டமாக இருக்குது. எப்படா நம்ம இவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போகிறோம், எப்படி இவங்கக்கிட்ட சகஜமாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஜிமின் உங்களை பார்க்குறாரு, அவரும் நீங்களுமே அவங்கள பார்க்குறீங்க. அண்ட் அவ்வளோவா கண்டுக்கிறது இல்லை, ஏன்னா ஃபஸ்ட் டே தானே. சொல்லிட்டா நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு 1 வீக்காக கண்டினியூஸாக நீங்கள் காலேஜ் போய்கிட்டீங்க தான் இருக்கீங்க. பட் நீங்கள் யாருக்கிட்டையும் இன்னும் பேச தொடங்கலை, ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு பதட்டம். அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து பேசுகிறா, அவளோட பேர் என்னன்னா லக்ஷ்மி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாடு தானே, அதனால் தமிழ்நாட்டுக்கிற லக்ஷ்மின்னு வச்சுக்கலாம். ஸோ லக்ஷ்மி வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க, ஏ பொண்ணே நீ யாருக்கிட்டையும் பேச மாட்டியா, எதுக்கு தனியாகவே உட்காந்துருக்கு, எங்களெல்லாம் பார்த்தா என்னம்மா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீங்களும் ஐயோ இல்லை, நீ எனக்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டு லக்ஷ்மிக்கு நீங்களுமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறீங்க. அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறீங்க, ஆனால் ஒருத்தரை தவிர. அந்த ஒருத்தர் யாருன்னா நம்ம ஜிமெயின் தான். இதுக்கப்புறம் இந்த கதையோட கண்டினியூஸ் ஸ்டோரியை கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கானா தட்டி ஆல் கொடுத்துருங்க. ஸோ பை பாய் மக்களே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு. பை பாய்.